வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். அர்பன் லெஜெண்ட்ஸ் பற்றின இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஸ்னிலேண்ட் சம்மந்தமான ஒரு லெஜெண்டை பற்றி தான். இப்போ நாம் பார்க்க போகிற இந்த லெஜெண்ட் ஒரு காலத்தில் ஒரு கதையாக தான் பேசப்பட்டுச்சு, ஆனால் இதெல்லாம் உண்மையாகவே நடக்குதுன்னு பின்னாட்களில் தான் தெரிய வந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி ஒண்டர்லா, பிளாக் தண்டர் மாதிரியான அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அமெரிக்காவில டிஸ்னி அண்ட் அதுக்கு சொந்தமான மற்ற பிரான்சைசி எல்லாம் வச்சு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் டிஸ்னிலேண்ட் அண்ட் டிஸ்னி வேர்ல்ட். இதுல டிஸ்னிலேண்ட் கலிபோர்னியாவில் இருக்கு, டிஸ்னி வேர்ல்ட் புளோரிடாவில் இருக்கு. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் மையமா வச்சு இது வரைக்கும் ஆன்லைன்ல பல அர்பன் லெஜெண்ட்ஸ் அண்ட் கிரீபி பாஸ்டா ஸ்டோரிஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. டிஸ்னி மாதிரியான ஒரு பெரிய ஜெயண்ட் கம்பெனியில என்னவெல்லாம் நடக்கலான்றது சம்பந்தமா சொல்லப்படுற நிறையவே கதைகள் இருக்கு. அவையெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படி 90களில் இந்த டிஸ்னி வேர்ல்ட் அண்ட் டிஸ்னிலேண்ட் சம்பந்தமா பெக்யூலியரான ஒரு ஸ்டோரி பரவ ஆரம்பிச்சது. ஆக்சுவலி இது டிஸ்னியை பத்தினது கிடையாது, டிஸ்னி வேர்ல்ட் அண்ட் டிஸ்னிலேண்டுக்கு போற மக்களை மையமா வச்சு பரவன ஒரு கதை. இந்த கதை ஆரம்பமான டைம்னு பார்க்கும்போது 90கள் டைம்ல. அப்போ என்ன கதை பரவ ஆரம்பிச்சதுன்னா, டிஸ்னிலேண்டுக்கு போன ஒருத்தர் உள்ள சும்மா போகாம இறந்து போன தன்னோட உறவினர் ஒருத்தரோட அஸ்தியை யாருக்கும் தெரியாம உள்ள கொண்டு போய் அங்க போட்டுட்டு வந்துட்டதாகவும், டிஸ்னிலேண்ட்குள்ள இவர் இப்படி செஞ்சதை பார்த்த சில டிஸ்னி எம்ப்ளாயீஸ் அவரை உடனடியா பிடிச்சு டிஸ்னிலேண்டை விட்டு வெளியே அனுப்புனதாகவும், அதுக்கப்புறம் அவருக்கு டிஸ்னி சம்பந்தமான எந்த ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளையும் போக முடியாதபடி பர்மனன்ட் பேனை போட்டுட்டதாகவும் ஒரு கதை பரவ ஆரம்பிச்சது. இதுதான் முதன் முதல்ல பரவன அந்த கோர் லெஜெண்ட். இதுக்கப்புறம் இன்டர்நெட்ல இந்த கதை வருது, அங்க இந்த லெஜெண்டோடைய பல்வேறு கதைகளும் சேர்க்கப்படுது. அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னா, அந்த அஸ்தியை அங்க போட்டு வந்ததுக்கு அப்புறமா நைட் டைம்ல அங்க பல பாரானார்மலான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சதாகவும், டிஸ்னிலேண்ட் அண்ட் டிஸ்னி வேர்ல்ட்ல வேலை செய்யக்கூடிய நைட் கார்ட்ஸ் அடிக்கடி மர்மமான உருவங்களை அவங்க ரவுண்ட்ஸ் போகும்போது பார்க்க ஆரம்பிச்சதாகவும், இதனாலேயே அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாப்ல மட்டும் யாருமே நிரந்தரமா தங்குனது இல்லைன்னு, அடிக்கடி புதிய நபர்கள் மாறி இருப்பாங்கன்ற மாதிரி நிறையவே ஸ்டோரிஸ் பரவ ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் 2010 வரைக்குமே கூட இது ஒரு இன்டர்நெட் லெஜெண்டாவும் ஒரு மேடப் ஸ்டோரின்னு தான் நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா இது கதையெல்லாம் கிடையாது, உண்மையாவே நடந்த, ஆல்மோஸ்ட் இப்பவும் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம்தான். எஸ், டிஸ்னியே 2010 பிறகு இதை பத்தி வெளிப்படையா பேச ஆரம்பிச்சாங்க, அண்ட் 2018 இது சம்பந்தமா வெளிப்படையாவே அதோட ஸ்போக்ஸ் பர்சனும் பேசி இருக்காரு. அப்படி என்ன உள்ள நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, நம்ம ஊர்ல எல்லாம் இறந்து போனவங்களை எரிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட அஸ்திய ஏதாவது ஒரு ஆத்துலயோ இல்ல கடல்லையோ கரைச்சிடுவோம். சில பேர் சாவரத்துக்கு முன்னாடியே இதை பத்தி பசங்கிட்ட பேசி வச்சிருப்பாங்க, அந்த விருப்பத்தின்படி அவங்களோட அஸ்திய என்ன பண்ணணுமோ செஞ்சிருவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் இப்படிதான் போகும். பட் யூஎஸ்ல இதுக்கு மாறா வேற ஒரு பழக்கம் இருக்கு போல. இறந்து போனவங்களை எரிச்சதுக்கு அப்புறமா கொடுக்கப்படுற சாம்பலை சிலர் வீட்லயே ஒரு ஜார் மாதிரி வாங்கி அதுல வச்சுப்பாங்களாம். சிலர் இறந்து போறதுக்கு முன்னாடி சொன்னபடி நயாகரா ஃபால்ஸ்லயோ இல்ல கிராண்ட் கன்யான்லயோ அந்த சாம்பலை போட்டுருவாங்க. இதுவும் அங்க அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. அதுல சிலர் வித்தியாசமா இறந்து போனவங்களோட சாம்பலை கொண்டு போய் டிஸ்னிலேண்ட் ஆர் டிஸ்னி வேர்ல்டுல போய் போட ஆரம்பிச்சாங்களாம். அதுவும் அங்க இருக்க செடிகளுக்கு கீழே புதர்கள்லன்னு பல இடங்கள்ல இந்த மாதிரி சாம்பலை போட ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி சாம்பலை பார்த்த டிஸ்னி எம்ப்ளாயிஸ்க்கு ஒண்ணுமே புரியாம தான் இருந்திருக்கு. ஏன்னா டிஸ்னில அப்படி சாம்பலை பயன்படுத்துற வழக்கமே இல்ல போல. சோ கொஞ்சம் அலர்ட் ஆகி அவங்க வாட்ச் பண்ணும்போது தான் இந்த சாம்பலை போடுறதுக்காகவே சிலர் டிஸ்னிலேண்ட்குள்ள வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி போடும்போது சிலர் மாட்டியும் இருக்காங்களாம். அப்படி மாற்றவங்களை பிடிச்சு கேட்கும்போது, இறந்து போனவங்களே சாகரத்துக்கு முன்னாடி தன்னோட அஸ்தியை டிஸ்னிலேண்ட்ல போட சொன்னதா விசாரிச்சவங்க கிட்டேயே சொல்லி இருக்காங்க. உண்மையாவே இப்படி அவங்க தான் செய்ய சொன்னாங்களா, இல்ல இவங்களே இதை கொண்டு வந்து போட்டாங்களான்னெல்லாம் தெரியல. பட் ஒரு காலத்துல வெறும் கதையா இருந்த ஒரு விஷயம் நிஜத்திலேயே நடக்க ஆரம்பிச்சது. அதுவும் இந்த மாதிரி ஒரு முறை ரெண்டு முறையெல்லாம் நடக்க கிடையாது. கோவிட் லாக்டவுன் போடுற வரைக்குமே ஒவ்வொரு மாசமும், அதாவது 2010 முன்னாடி இருந்தே ஒவ்வொரு மாசமும் டிஸ்னிலேண்ட்லயும் சரி டிஸ்னி வேர்ல்ட்லயும் சரி மாசத்துக்கு குறைஞ்சது 2 இன்சிடென்ட் ஆவது இந்த மாதிரி நடந்திருக்கான். இது பெருசா யாருக்கும் தெரியாது, டிஸ்னிலேண்ட் எம்ப்ளாயிஸே இதை கிளீன் பண்ணிடுவாங்க. ஒரு டைமுக்கு மேல தொடர்ச்சியா இது நடக்க ஆரம்பிக்கவும் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸோட ஸ்போக்ஸ் பர்சனே வெளியே வந்து
இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி செய்வது சட்டப்படி குற்றம்னு எல்லாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் நடந்தது கோவிடுக்கு முன்னாடி. கோவிடுக்கு பின்னாடியும் இவை நடந்து வருதுதான் போல. பட் அதோட எக்ஸாக்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு இப்ப வரைக்கும் தெரியல. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸோட ஒர்க்கிங் டைம்லேயே இந்த மாதிரி நடக்கிறதால டிஸ்னி எம்ப்ளாயீஸ் யாராவது இந்த மாதிரியான சம்பவத்தை பார்த்தாங்கன்னா அதை மற்ற எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு கோட் நேம் மூலமா தெரியப்படுத்துவாங்களாம். அந்த கோட் நேம் என்னன்னா ஹெப்பா கிளீனப். ஆக்சுவலி இப்படி செய்யறது வியர்டா தான் இருக்கு. குழந்தைகள் ஆரம்பிச்சு முதியவர்கள் வரைக்கும் ஆயிரக்கணக்கானவங்க டெய்லியும் இங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலையில இறந்து போன ஒருத்தரோட சாம்பலை இங்க கொண்டு வந்து அப்படியே போட்டுட்டு போறதெல்லாம் என்ன மாதிரியான பிஹேவியர்னே தெரியல. முன்ன சொன்ன மாதிரி டிஸ்னியை மையப்படுத்தி நிறையவே ஸ்கேரியான கிரீபி பாஸ்டா அண்ட் அர்பன் லெஜெண்ட்ஸ்லாம் இங்க உருவாக்கப்பட்டிருக்குதான். ஆனா அவை எல்லாத்தையும் விட உண்மையில நடக்கிற இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் ஒரு மோசமான விஷயம்னு சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.